அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பற்றி நிறைய வீடியோக்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷத்துக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்து எப்போ வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அந்த டேட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சார், இப்போ எல்லாமே இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு சார், நிறைய பேருக்கு எங்களுக்கெல்லாம் வரல சார், யார் யாருக்கு சார் வந்திருக்கு அந்த மாதிரி என்ன தொடர்ந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர் இருந்தாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜ் அட்மிஷன்ஸில் இப்போ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஓகேங்களா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏவில் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, ஓகேங்களா, எவ்வளோ வந்து பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் எந்த கட்டம் வரைக்கும் கிடச்சிது, இந்த மாதிரியான எல்லா உங்களுடைய டவுட்டுக்கும் தெளிவாக இந்த வீடியோவில் பதிவிடுறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் எந்தெந்த கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸுக்கு மட்டும் அவங்க எலிஜிபிள். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இங்கிலீஷ் மீடியம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ் மீடியம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 கோர்ஸில் 2 வந்து தமிழ் மீடியம், மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 கோர்சஸ். இதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து எலிஜிபிலிட்டி, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்போ இந்த எத்தனை சீட் இருக்குது இந்த காலேஜில் அப்படின்னு பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலேஜிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க இந்த எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. அப்போ எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 10 காலேஜஸ் இருக்குது, ஓகேங்களா. தென் பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு. தென் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 4 சீட்டு இருக்குது. தென் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மீட் தமிழ் மீடியத்தில் தான் 1, தென் ஃபாரஸ்ட்டில் 1, தென் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செரிகல்ச்சரில் 1, தென் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸில் 1, தென் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 1. இதுதான் பார்த்தோன்னா மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து இமினன்ட் ஸ்போர்ட் பர்சனுக்கான ஒதுக்கப்பட்ட என்னது இடங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 10, 11, 15, 16, 17, 18, 19, 20 மொத்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 20 சீட்டு தான் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒதுக்கிறக்காங்க. இந்த 20 சீட்டுக்கு இந்த வருடம் எத்தனை பேர்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்ப்போம். மொத்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த சீட்டுக்கு 800 பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க, 800 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 200 மெம்பர்ஸ் பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 1ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 5ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தோன்னா 3 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் இந்த எவ்வளோ பேர் கூப்பிட்றேன் பார்த்தா 800 பேர் இது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான கூப்பிட்டவங்களுக்கு மொத்தம் பார்த்தோன்னா 1ஆம் தேதி வந்து கூப்பிட்ருக்காங்க. மொத்தம் 1ஆம் தேதியும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 2, 3 மொத்தம் 3 நாளும் முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 200 பேர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க கூப்பிட்ருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 பேர் வந்து கூப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட் இருக்குது நாளைக்கு 5/9/2022. சப்போஸ் யாருன்னா உங்களுடைய பேர் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வந்தாலும் வரலாலும் கண்டிப்பாக நீங்கள் போய்க்கோங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு சார் எனக்கு தெரில சார் நான் ஆல்ரெடி அன்றைக்கி வரணும். சப்போஸ் இதில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் நீங்கள் என்ன போகாமல் இருந்தால் தெரியாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு போங்க, கண்டிப்பாக உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ரீசன் நம்ம சொல்லிட்டு கரெக்டாக தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிறைய பேர் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்டேட் லெவலில் பட் ஆனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததே தெரில சார், அது மாதிரி எப்படி வந்து சூஸ் பண்ணுறான்னு தெரில சார், அதனால் விட்டுட சார், அதனால் இந்த வருஷம் அப்ளை பண்ணி சொன்னார். அந்த தம்பிக்கு பார்த்தோன்னா வந்து இந்த வருஷம் 1ஆம் தேதியே கூப்பிட்டுருந்தாங்க. கண்டிப்பாக அந்த தம்பிக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனில் கோட்டாவில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.